அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு IMF வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் விசேட உரை. தேர்தலில் போட்டியிட வந்து அரசு ஊழியர்கள் அல்லல். கோட்டபாயவை விரட்டியடிக்கும் போது மக்கள் கவலையடையவில்லை. ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள முடிவு. இலங்கைக்குள் அமெரிக்கா வகுக்கும் ரகசிய திட்டம் ஆசியாவின் புதிய நகர்வு. ரணலிடம் நாம் அமைச்சு பதவி கேட்கவில்லை டலஸ் அழக பெருமை. மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை மின்சாரம் அமைக்கும் வேலைத்திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல். மேல் மாகாண பொலிஸ்மா அதிபருக்கான தடை உத்தரவு நீடிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான நிதி உதவிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய இலங்கைக்கான 2.9 பில்லியன் பிணை எடுப்பு கடனுதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்று சபை கூட்டம் இன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையிலேயே இலங்கைக்கான பிணை எடுப்பு கடனுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சர் அலிசப்ட்ரி இதனை தனது ட்விட்டர் பதிவில் பதிவு செய்துள்ளார். இதற்கமைய எங்களுக்கான EFF-ஐ சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது நீண்ட பயணம், ஆனால் அனைவரதும் கடினமான உழைப்பு அர்ப்பணிப்பு காரணமாக நாங்கள் சிறந்த நாட்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எனவும் அலிசப்ட்ரி தெரிவித்துள்ளார். இந்த முக்கியமான நோக்கத்தை அடைவதற்கு பாடுபட்ட ஜனாதிபதிக்கும் இலங்கைக்கும் கடன் வழங்கிய அனைவருக்கும் நன்றி எனவும் வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான நிதி உதவிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய இலங்கைக்கான 2.9 பில்லியன் பிணை எடுப்பு கடனுதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வந்த அரசு ஊழியர்களின் சம்பள இழப்பினால் அவர்களது குடும்பங்கள் தற்போது அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வாசுதேவ நாடியக்காரு மற்றும் காமினி வலைபொட ஆகியோர் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல்ஜி புஞ்சிகேவா அனுப்பிய கடிதத்திலேக்கு இது விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வந்து அரசு சேவையில் உள்ள 3000 மேற்பட்டோருக்கு நியாயமான தீர்வை விரைவாக நடைமுறைப்படுத்த போது நிர்வாக அமைச்சு உத்தரவு பிறப்பித்துள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் April 25 நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் இந்த அதிகாரிகள் இதுவரை பெற்ற ஒருங்கிணைந்த சம்பளத்தில் நியாயமான சதவீதத்தை March 9 அமலுக்கு வரும் வகையில் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் தேர்தல் தினம் வரை அனைத்து வகையான கடன்கள் மற்றும் சம்பளத்தின் வசூலிக்கப்படும் வட்டியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச பதவியேற்று 2 ஆண்டுகளுக்குள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட போது எந்த கவலையும் தாம் அடையவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரவின நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று முன்தினம் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டக்கல்லூரி பரட்சி மொழி தொடர்பான பிரச்சினைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பொறுப்பேற்க வேண்டும். இந்த தவறை நாடாளுமன்றத்தின் ஊடாக திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவை ஆட்சிக்கு கொண்டுவர நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டோம். சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்ப்புகள் ஏதும் நிறைவேறவில்லை. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை கோட்டபாய நிறைவேற்றவில்லை. முறையற்ற வகையில் செயற்பட்டார். இலங்கைக்கு அழிவை மாத்திரம் மிகுதியாக்கினார். எனவே 2.5 வருட காலத்தில் மக்கள் போராட்டத்தால் அவர் பதவி விலகியதை அடுத்து நாங்கள் கவலையடையவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் நாளை கோட்டை புகையிலை நிலையத்தில் ஒன்று கூடி தமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிக முடிவுகளை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன்
நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை ஆஸ்திரிய சங்கம், அகில இலங்கை ஐக்கிய ஆஸ்திரிய சங்கம் மற்றும் இணைந்த ஆஸ்திரிய சர்வீஸ் சங்கம் உட்பட அனைத்து ஆஸ்திரியர்களின் தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், தேசிய பாடசாலை ஆசிரியர் இடமாற்ற சபையை கலைக்கும் திடீர் தீர்மானத்திற்கு அரசாங்கம் தீர்வுகளை வழங்கவில்லை. கல்வி அமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்ததால் நாங்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறி வந்தோம். ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஆசிரியர் இடமாற்ற சபையில் பணிபுரி மற்றொரு நபரின் பங்கேற்புடன் கலந்துரையாடினார். கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் இருமுறை சரிபார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழுவினால் ஆசிரியர்கள் இடமாற்றங்கள் நிறைவடைந்துள்ளமையால் அதனை இருமுறை சரிபார்க்க அதிபர் தலையிட முடியாது. இந்த இடமாற்ற சபையில் அதிபர் எவ்வாறு ஈடுபடலாம் என்று நாங்கள் யோசித்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்கா தன்னுடைய எதிர்கால நடவடிக்கைக்காக இலங்கையின் இராணுவ நடவடிக்கையை தனது கட்டமைப்புக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டுள்ளதாக இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை இலங்கை அரசியலையும் படையினையும் வசப்படுத்த வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நோக்கம். தற்போது இலங்கை முழுமையாக அமெரிக்காவின் பக்கம் வந்துள்ளதுடன் பக்கத்து நாடான இந்தியாவையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. அதாவது மியன்மாரில் கற்றுக்கொண்ட பாடத்தினை மீண்டும் இலங்கையில் அமெரிக்கா கற்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செயற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய இராணுவத்தினரை விட அதிகளவிலான இராணுவத்தினரை இலங்கை கொண்டுள்ளமைக்கினால் அவர்கள் போர் இல்லாத போதும் கூட பேரம் பேசும் சக்திகளாக உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே 2010 சரத் பொன்சேகாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்றும் கூறியுள்ளார். கோட்டபாய ராஜபக்ச முழு பொருளாதாரத்தையும் நாசமாக்கினார். ரணில் விக்ரமசிங்கே முழு அரசியலையும் நாசமாக்குகிறார். எனவே இப்படிப்பட்ட ரணிலிடம் நாம் அமைச்சர் பதவி கேட்போம் என்று பச்சை பொய் என சுதந்திர மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். உங்களின் கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சர் பதவிகள் கேட்பதாக மகிந்தானத்தை அழுத்தமைக்க எம்பி கூறுகிறாரே என்ற கேள்விக்கு டலஸ் அழகப்பெரும எம்பி பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மகிந்தா அழுத்தமக்கவையின் பேச்சு எப்படி நம்புவது? நாங்கள் 13 அரசாங்கத்திலிருந்து விலகி வந்தோம். அவர்களுள் 5 அமைச்சர் பதவியை தூக்கி வீசிவிட்டு வந்தார்கள். அமைச்சர் பதவி தேவை என்றால் நாங்கள் அரசாங்கத்துடன் இருந்திருப்போமே. எதற்காக நாம் வெளியே வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமன்றி, ரணிலுடன் அமைச்சு பதவி கேட்டு இரவில் பேச வேண்டுமா? நாம் அமைச்சு பதவி கேட்போம் என்பது பச்சை பொய். அரசியலில் இப்படி சேறு பூசுவது சாதாரண விடயம் என்றும் கூறியுள்ளார். மன்னார் தீவு பகுதியில் 2 காற்றாலை மின்சாரம் அமைத்த தொடர்பில் தீவு பகுதி மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கை அதிகரித்து வரும் நிலையில் காற்றாலை மின்சாரம் தொடர்பில் அரசாங்கத்தினால் சூழலியல் தாக்கம் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வறிக்கை தொடர்பில் பொது அமைப்பு மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து உண்மைத்தன்மை இல்லை என்பதே மக்கள் பிரதிநிதிகளின் கருத்தாக அமைந்துள்ளது. காற்றாலை மின்சாரம் மன்னார் தீவு பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பல்வேறு தாக்கங்களை செலுத்தும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவு பகுதிகள் நிறுவதை முற்றாக நிறுத்தும்படி கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த நடவடிக்கை தொடர்பில் ஆராயும் நோக்கத்துடன் சூழலியல் நீதிக்கான மையம் பிரதிநிதிகள் அடங்கிய குழு கொழும்பிலிருந்து மன்னாருக்கு வருகை தந்து நேற்று காலை சுமார் 9 ஓபன் நிறுவனம் ஒன்றின் மாநாட்டு மண்டபத்தில் மன்னார் மாவட்டம் மற்றும் மன்னார் தீவு பகுதி மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். குறித்த கலந்துரையாடலில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பிலும் மக்களின் விருப்பு வெறுப்பு தொடர்பிலும் ஆராய்ந்து கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் தீவு பகுதியில் மேலதிகமாக நிறுவப்படும் காற்றாலை மின்சாரம் பொருத்தும் வேலை திட்டத்தை மக்கள் முற்றாக தடை செய்யும் பல்வேறு காரணங்களடங்கிய கருத்தை கொழும்பிலிருந்து வருகிற குழுவிடம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து குறித்த நடவடிக்கைக்காக சர்வதேச மற்றும் தேசிய ரீதியில் மக்களிடம் பொறுப்பேற்ற கருத்துக்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிப்பதுடன் சட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் அதனை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசவந்த தென்னக்கோனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைகளுக்காக தடை உத்தரவை 2023 மார்ச் மாதம் 28 தேதி வரை நீடிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசவந்த தென்னக்கோன் தாக்கல் செய்த நீதிப்பேரணி மனு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணரத்ன மற்றும் நீதியரசர் ஏ மெரிக்கார் ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.